வஸ்து மந்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான பத்தி திருப்பிரிதியில பிரிதிசன் நடைநெஞ்சே அப்படின்னு காட்டினார். அதற்கு பிற்பாடு அற்புதமா காட்டிருக்கிற விஷயம், பத்ரிகாசிரமத்து எம்பெருமான் தான் தானே நரனாகவும் நாரணனாகவும் இருந்து கொண்டு சிங்காமை விரித்தது என்று காட்டப்படுகிறது. பத்ரிகாசிரமத்துல தானே நரனாகவும் தானே நாராயணனாகவும் தானே ஆச்சாரியனாகவும் தானே சிஷ்யனாகவும் இருந்து திருமந்திரத்தை வெளியிட்டருளினான் வெளியிட்டருளினான் அப்படின்னு காட்டப்படுகிறது. அப்ப பிரதமாச்சாரியன் திருமந்திரோபதேஷ்டான் யார்னா இந்த எம்பெருமான் தான். பத்ரிகாசிரமத்துல திருமந்திரத்தை உபதேசித்ததுனாலே இவன் தான் திருமந்திரோபதேஷ்டா. அப்ப மந்திரத்துக்கு ஒரு பாசுரம், மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து ஒரு பதிகா, மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவுக்கு ஒரு பதிகா. ஆனா ஆச்சாரியன் மந்திரத்தை விடவும் ஏத்தப்பட்டவர், ஆச்சாரியன் மந்திரத்துக்குள்ளீடான பகவான விடவும் ஏத்தம் பெற்றவர். அதனால திருமந்திரத்தை வெளியிட்டருந்த எம்பெருமானுக்காக இரண்டு திருமொழிகள் என்று காட்டப்படுகிறது. அதுவும் கூட சொல்லுகிற போது பிரிதிசன் அடை நெஞ்சே அப்படின்னு சொல்றார். பிரிதி சென்று அடை நெஞ்சே வதரியாச்சி ராமத்துள்ளானே அப்படின்னு சொல்லி வதரி வணங்குதுமே இதெல்லாம் சொல்றது ஏன்? பிரிதி சென்று அடை நெஞ்சேன்னு சொல்லணும், வதரியாச்சி ராமத்துள்ளானேன்னு சொல்லணும், இப்படியெல்லாம் சொல்றது ஏன்னா இங்கேருந்து போறது ரொம்ப கட்டம், அதனால இங்கேருந்தே வணங்குங்கோள். அவர் போயிட்டு வந்துட்டார் ஆடல் மாவுல, இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டார் திருமங்கை ஆழ்வார். ஆனா அங்க என்ன விஷயம்னா, இங்க இருக்கிறவாளுக்காக போக முடியாது, இந்த பாசுரத்தை சேவிக்கிறவாளால போக முடியாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்ற வார்த்தை சென்றடை நெஞ்சே என்னும், அதே போல வதரியாச்சி ராமத்துள்ளானே என்னும், வதரி வணங்குதுமே என்னும் இப்படியாக காட்டியிருக்கிறார். அப்ப காட்டினது காரணம் என்னன்னா, இங்கிருந்தே நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீள்கடல் வண்ணன் காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனுக்கு இங்கே அவ்வளவு தூரம் போறது கட்ட கட்டம் அப்படின்னு தெரியும். அதன் தான் சுலபனாக இங்கே அற்புதமாக தென்பத்ரி என்னும்படியான நம் திவ்ய கஷேத்திரத்திலே நம்மூரிலே வந்து எப்படி திருவாய்ப்பாடியிலே இவா போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த எம்பெருமான் பரமபதத்தை விட்டான், திருப்பார் கடலுக்கு வந்தான், திருப்பார் கடல் விட்டு திருவாய்ப்பாடிக்கு எழுந்துள்ளினான். திருவாய்ப்பாடியில எப்படி எழுந்துள்ளினான்னா, அதுக்கு முன்னால மதுர மாநகரத்துல இருந்தான், மதுர மாநகரத்திலிருந்து திருவாய்ப்பாடிக்கு வந்தான். இவா போய் சேவிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவனே வந்துட்டான். அது மாதிரி பத்ரிகாசிரமத்திலிருந்து நம்ம போய் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனே இங்கே எழுந்துள்ளிருக்கிறான். அவன் தான் இவன், இவன் தான் அவன். இந்த எம்பெருமானுடைய திருவுருள் எல்லோரும்